நான் உங்கள் தோழி. டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒருக்காக May 1st இப்போ வரைக்கும் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 9th Standard 3rd Term இருக்கக்கூடிய குடிமியல் லெசனில் சாலை பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படக்கூடிய இந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின் தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். இது ஆல்ரெடி நம்ம டெஸ்ட்டுக்கு வந்துட்டு கொடுத்துருந்தோம். ஸோ அதற்கான ஆன்சருக்கையும் வந்துட்டு இதில் வந்துட்டு நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின், கீழ்கண்ட எந்த நாடு 130,000 மேற்பட்ட உயிரிழப்புடன் உலகின் மிக மோசமான சாலை விபத்துகளை கொண்டுள்ளது? கீழ்கண்ட எந்த நாடு 130,000 மேற்பட்ட உயிரிழப்புகளுடன் உலகின் மிக மோசமான சாலை விபத்துகளை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த நாடு அப்படின்னா, நம்ம இந்தியா தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா 130,000 சாலை விபத்துகளுடன் உலகிலேயே மிக மோசமான சாலை விபத்துக்களை கொண்ட நாடாக வந்துட்டு விளங்குது. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ரெண்டாவது கொஸ்டின், சாலை விபத்து உலகளவில் ஏற்படும் உயிரிழப்புகளுக்காக எத்தனையாவது முதன்மை காரணியாகும்? சாலை விபத்து உலகளவில் ஏற்படும் உயிரிழப்புகளுக்கு எத்தனையாவது முதன்மை காரணியாகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எத்தனாவது முதன்மை காரணி அப்படின்னா 10th முதன்மை காரணி. ஸோ உயிரிழப்புகள் உலக அளவில் எந்த மாதிரி காரணங்களால் உயிரிழப்புதல் அப்படின்னு சொல்லிட்டு அதில் சாலை விபத்துக்கு எத்தனாவது இடம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 10th இடம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. மூணாவது கொஸ்டின், உலகில் ஒவ்வொரு எத்தனை நிமிடத்திற்கு ஒரு குழந்தை விபத்தில் இருக்கிறது? உலகில் ஒவ்வொரு எத்தனை நிமிடத்திற்கு ஒரு குழந்தை விபத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 3 நிமிஷத்துக்கு ஒரு குழந்தை என்ன செஞ்சிட்ருக்கு அப்படின்னா விபத்தில் இறந்துட்டு இருக்கு. இது உலக அளவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்செக்ஸ் வந்துட்டு சொல்லுது. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். நாலாவது கொஸ்டின், பொறுத்துக சாலை விபத்துகளுடைய சதவிகிதம் வந்துட்டு மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ அதிவேகம் மூலமாக எத்தனை சதவீதம் சாலை விபத்துகள் ஏற்படுது அப்படின்னா 24% சாலை விபத்துகள் வந்துட்டு ஏற்படுது. தலைக்கவசம் அணியாமல் இருக்கிறதுனால எத்தனை சதவீதம் அப்படின்னா 5% விபத்துகள் ஏற்படுது. குடித்து விட்டு வாகனம் ஓட்டுறதுனால தான் அதிகமான உயிரிழப்புகள், கிட்டத்தட்ட 40% உயிரிழப்புகள் வந்துட்டு குடித்து விட்டு வாகனம் ஓட்டுறதால் ஏற்படுது. அடுத்து வாகன எண்ணிக்கை அதிகரிப்பினால 16% வந்துட்டு உயிரிழப்புகள் ஏற்படுது. ஸோ அப்போ கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தா அப்படின்னா ஆப்ஷன் சி 4321 அப்படின்றதான் வந்து பார்த்தா அப்படின்னா இதுக்கு கரெக்டான ஆன்சர் 4321 அப்படின்றதா. நாலாவது கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர். அஞ்சாவது கொஸ்டின், இருக்கைப்பட்டை பயன்படுத்துவதன் மூலம் சாலை விபத்தினால் ஏற்படும் இறப்பை எத்தனை சதவீதம் தடுக்கலாம்? இருக்கைப்பட்டை பயன்படுத்துவதன் மூலம் சாலை விபத்தினால் ஏற்படும் இறப்பை எத்தனை சதவீதம் குறைக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 51%. ஸோ நம்ம கார்லேயோ இதுலையோ போகும்போது நம்ம சீட்டு பெல்ட் போடுறதுனால 51% உயிரிழப்பை வந்துட்டு தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அஞ்சாவது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி, இது வந்துட்டு பாக்ஸ் கொஸ்டின்னால் ஸோ கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஆறாவது கொஸ்டின், சாலை விபத்துகளில் அதிகம் எந்த வயதுடையோர் இறக்கின்றனர்? சாலை விபத்துகளில் அதிகம் எந்த வயதுடையோர் இறக்கின்றனர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த வயசில் இருக்கவங்க அப்படின்னா 15-29 வரைக்கும் உள்ளவங்க தான் சாலை விபத்துக்களில் அதிகமாக வந்து பார்த்தா அப்படின்னா இறக்குறாங்க. ஸோ ஆறாவது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஏழாவது கொஸ்டின், வாகனங்களில் செல்பவர் எப்பொழுதும் எவ்வாறு செல்ல வேண்டும்? வாகனங்களில் செல்பவர் எப்போதும் எவ்வாறு செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எப்போதுமே எந்த புறம் தான் செல்லணும் அப்படின்னா லெஃப்ட் சைடு. ஸோ இடதுபுறம் தான் வந்துட்டு எப்போவுமே நம்ம வந்துட்டு போகணும். ஏழாவது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். எட்டாவது கொஸ்டின், 2016 நடந்த சாலை விபத்துகளில் முதலிடம் வகிக்கும் நகரம் எது? 2016 நடந்த சாலை விபத்துகளில் முதலிடம் வகிக்கும் நகரம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எது அப்படின்னா நம்ம சென்னை தான் வந்து பார்த்தா அப்படின்னா முதலிடம் வந்துட்டு வகிக்கிறது. ஸோ எட்டாவது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். 9th கொஸ்டின், உலகளவில் ஒவ்வொரு ஆண்டும் 800,000 சாலை விபத்தில் இறக்கின்றன? உலகளவில் ஒவ்வொரு ஆண்டும் 800,000 சாலை விபத்தில் இறக்கின்றன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 800,000 அப்படின்னா 1.2 மில்லியன் மக்கள் வந்து பார்த்தா அப்படின்னா ஒவ்வொரு ஆண்டும் சாலை விபத்தினால் வந்துட்டு இறந்துட்டு இருக்காங்க. ஸோ 9th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். 10th கொஸ்டின், முகப்பு விளக்குகளை வச்சு மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ பச்சை விளக்கு, ஸோ ரோட் சிக்னலில் வந்து பார்த்தா அப்படின்னா இருக்கக்கூடிய அந்த விளக்குகளை தான் மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ பச்சை விளக்கு எரிஞ்சு அப்படின்னா வந்துட்டு என்ன அர்த்தம் அப்படின்னா செல் அப்படின்னு அர்த்தம். சிவப்பு விளக்கு எரிஞ்சிச்சு அப்படின்னா நில் அப்படின்னு அர்த்தம். மஞ்சள் விளக்கு எரிஞ்சு அப்படின்னா தயாராக இரு அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தா அப்படின்னா 3-2-1. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து பார்த்தா அப்படின்னா கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த தேர்ட் டேர்மில் இருக்கக்கூடிய இந்த சாலை பாதுகாப்பில் இருந்து இந்த 10 கொஸ்டின் தான் வந்துட்டு கேட்கறக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு மேலே கேட்கறக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தமிழ் டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தா அப்படின்னா June 10th நாளை வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. உங்களை ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா டெலிகிராமில் எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துட்டு கொடுத்துருக்கோம். ஸோ அதில் போய் பாருங்கள். நாளைக்குள்ளே வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு ஜாயின் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ நன்றி.